நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையுடன் நாளை தொடங்குகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்டம் நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாளை காலை 11 மணி அளவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். இதைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளது. இதையடுத்து அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தாக்கல் செய்கிறார். நாளையும் நாளை மறுநாளும் கேள்வி நேரமும் நேரமில்லா நேரமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் கொரோனா விதிகளை பின்பற்றி சுழற்சி முறையில் இரு அவைகளும் நடைபெறவுள்ளன. காலையில் மாநிலங்களவையும் பிற்பகலில் மக்களவையும் கூடவுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்டம் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொடைக்கடலில் அடர்ந்த பனிமூட்டத்தால் பகலிலேயே கடும் குளிர் நிலவியது. வளிமண்டல மேல்நடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் மலை மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் கருமேகங்கள் சூழ்ந்தன. பிற்பகல் மற்றும் மாலை நேரத்தில் பனிமூட்டம் அதிகம் காணப்பட்டது. கடும் குளிர் காரணமாக வெளியில் நடமாடிய மக்கள் குளிரை சமாளிக்கும் வகையில் ஜர்கின், தொப்பி உள்ளிட்டவற்றை அறிந்திருந்தனர். பகலிலேயே தீமூட்டி குளிர் காய்ந்தனர். கொடைக்கானலில் நிலவும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மானாமதுரை ராமநாதபுரம் இடையேயான மின்சார ரயில் பாதையில் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மதுரை முதல் ராமநாதபுரம் வரை சுமார் 107 கிலோமீட்டர் உள்ள ரயில் அகலப்பாதை மின்மயமாக்கப்பட்டு வருகிறது. இதில் ஏற்கனவே மதுரை மானாமதுரை இடையே 47 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையில் மின்மயமாக்கல் பணிகள் முடிந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தற்போது மானாமதுரை ராமநாதபுரம் இடையே 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்மயமாக்கல் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இப்பணிகளை தெற்கு சரக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மானாமதுரையில் இருந்து ராமநாதபுரத்திற்கு பிற்பகல் 2 மணி அளவில் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. சேலத்தில் காதலனுடன் சேர்ந்து கணவனை மனைவியே தலையணையால் அழுத்தி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. சேலம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த ஜீவா கடந்த 16ஆம் தேதி வீட்டில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அளவிற்கு அதிகமாக மது அருந்தியதால் ஜீவா இருந்ததாக மனைவி கவிதா கூறினார். இதற்கிடையே பிரேத பரிசோதனை அறிக்கையில் மூச்சை திணறடித்து ஜீவா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. சந்தேகமடைந்த போலீசார் கவிதாவை கண்காணித்த போது அதே பகுதியைச் சேர்ந்த ராஜாவுடன் அவருக்கு தவறான உறவு இருந்தது தெரியவந்தது. தஞ்சை பள்ளி மாணவிக்கு முழுமையாக நீதி கிடைக்கும் வரை மாணவியின் குடும்பத்தினருடன் கடைசி வரை நின்று போராடுவோம் என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் வடுகப்பாளையத்திற்கு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன், பாஜகவின் மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். மாணவியின் பெற்றோருக்கு பாஜக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, பள்ளி மாணவி தற்கொலை விவகாரத்தில் எந்தவித பாரபட்சமும் இன்றி நடுநிலையான விசாரணை தேவை என்பதாலேயே சிபிஐ விசாரணையை பாஜக வலியுறுத்துவதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நீதி கிடைக்கும் வரை முழுமையாக அவங்க கூட நின்று போராடி சகோதரிக்கு வந்து நீதியை பெற்றுக் கொடுப்போம். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல முழு தணிக்கை அவர்கள் இதை எடுத்து எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நடுநிலைமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னா சிபிஐக்கு போகணும் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து நம்ம முதல் நாள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இதை வந்து தமிழக அரசு மிக மோசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது அவர்களுக்கு தெலங்கானா மாநிலம் கரீம்நகரில் சாலையோர குடிசை வீட்டிற்குள் கார் புகுந்த விபத்தில் 4 பெண்கள் உயிரிழந்தனர். கரீம்நகரைச் சேர்ந்த குடும்பத்தினர் சாலையோரம் குடிசை அமைத்து வசித்து வந்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சாலையில் வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து குடிசை வீட்டிற்குள் புகுந்தது. இதில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பெண்கள் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிய 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தனியார் நிறுவனத்திற்கு எதிராக புகார் அளித்ததால் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்க வலியுறுத்தி அவரது கர்ப்பிணி மனைவி குடும்பத்தினருடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் முதலியார்குப்பத்தில் செயல்பட்டு வரும் தாதுமணல் எடுக்கும் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அதே பகுதியைச் சேர்ந்த ருத்ரேஷன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இந்நிலையில் தனியார் நிறுவனம் மற்றும் திமுக நிர்வாகியின் தூண்டுதலின் பேரில் ருத்ரேஷை போலீசார் கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ருத்ரேஷை விடுவிக்க வலியுறுத்தி அவரது கர்ப்பிணி மனைவி குடும்பத்தினருடன் செய்யூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 2 நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. மிதமான தட்ப வெப்பநிலையை கொண்டிருக்கும் ஏற்காடு மேற்கு மாவட்ட மக்களின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. அங்கு கடந்த சில நாட்களாக ரம்மியமான சீசன் நிலவுகிறது.
பசுமை பள்ளத்தாக்கிற்கும் மலைகளுக்கும் நடுவே தவழ்ந்தோடு பனிமூட்டங்கள் கண்களை கொள்ளை கொள்கின்றன. சாலைகளிலும் பனிப்போர்வை போர்த்தியதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவால் அண்ணா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பெருச்சோடி காணப்பட்டன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதுடன் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது தொடர் ஆக்கிரமிப்புகளால் 500 ஹெக்டேராக சுருங்கிவிட்டதாகவும், சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பகுதி ஆக்கிரமிப்புகள் மற்றும் அரசின் கவனக்குறைவால் சீரழிந்து வருவதாகவும் கூறியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களின் சர்வே எண்கள் குறிப்பிடப்பட்டு அதில் எந்த பதிவும் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ள சீமான், நீதிமன்றம் உத்தரவிட்டும் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்து மோசடிக்கு காரணமான அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். மகாத்மா காந்தியின் 75வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 75வது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் மலர்தூவி மகாத்மாவை வணங்கினர். முன்னதாக ஆளுநர் வருகையின் போது வாழிய திராவிட நாடு என தொடங்கும் திராவிட நாடு வாழ்த்துப் பாடல் பாடப்பட்டது, அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. காந்தி உருவப்படத்திற்கு ஆளுநர் மலர்தூவி முடிக்கும் வரை திராவிட நாடு வாழ்த்துப் பாடல் தொடர்ந்து முழங்கியது. சமீபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டிருந்த தனது குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில், நீட் கொண்டுவரப்பட்ட பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வது அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா எனும் தலைப்பில் வெளியான அந்த கட்டுரையில் ஆளுநருக்கு காட்டமான பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. இது நாகாலாந்து அல்ல, தமிழ்நாடு என்பதை ஆளுநர் மறந்துவிடக் கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆளுநர் வருகையின் போது திராவிட பாடல் பாடப்பட்டது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் செவ்வாய்க்கிழமை முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கை தமிழக அரசு திரும்ப பெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வரும் நிலையில், சென்னையில் முக்கிய சுற்றுலா தலமான மெரினா, பெசன்ட் நகர் போன்ற கடற்கரைகளில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. கடற்கரைகளில் கூட்டம் கூடக்கூடாது, கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் என்பது கரையான் போல தேச